அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். உங்களுடைய பேருங்க ஐயா? என்னோட பேர் பால் பாண்டி, நான் விருது நடந்து வரேன். சரிங்க ஐயா, நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? நான் 2012 இங்கே வந்துட்டுருக்கீங்க. 2012 ஆமாம். யார் மூலயமா அறிமுகம் வச்சுங்க ஐயா? எனக்கு விருதுநிலை வந்து இந்த சன்மார்க்க சங்கம் வச்சுருக்காங்க, அவங்க அந்த அன்பர்கள் மூலமாக வந்தேன் நீங்கள். சரிங்க ஐயா, நீங்கள் வந்து இங்கே முதல் முதல்ல வந்திருப்பீங்க இல்லைங்களா? அப்போ வந்து ஐயா சந்திக்க முடிஞ்சிச்சிங்களா அவங்களால? எனக்கு மொதல் வந்து அறிமுகம் கிடையாது. இங்கே வந்து என்னை கூட்டு வந்தவங்க வந்து இங்கே அந்த விருதுநிலை அந்த சங்கத்தில் ஆக்டிவாக இருக்கிறது தான் கூப்பிட்டு வந்தார். அவர் சொன்ன ஒரே ஒரு வந்து நான் மாமி செஞ்சு அப்புறம் நிற்பாட்டுங்க, முருகன் அது மாதிரி சித்திர வழிபாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை கேட்டு எனக்கு முதல் வந்து ஒரு ஐடியா சந்தேகத்தோடு தான் வந்தேன் நான். ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரியுது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இது வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு, ஒரு தலைமை விளம்பரமே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னை வந்து சின்ன 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 சின்னதாக வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்திக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து நிம்மதியும் ஒரு நல்ல ஒரு சித்திரோட அருளும் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மிகப்பெரிய ஒரு நோய் பாதிப்பு வந்தப்போ நம்ம அதிலேருந்து மீண்டும் இப்போ வெளியே வந்துட்டுருக்கேன். திரும்ப ஐயாவை பார்க்கறேன் வந்திருக்கேன். எனக்கு வந்து 2017 வந்து பக்கவாதம் வந்துச்சு. அப்புறமும் ஐயாவோட அருளாதி வந்து இப்போ 2-3 வருஷமாக தொடர்ந்து வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதனால் நான் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வரேன். இது வந்து இங்கே சங்கத்தில் இருந்தோட பயனாக தான் நினைக்கிறேன். சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் அவங்க ஒரு அன்பர் மூலியமாக தான் இங்கே வந்து நான் அறிமுகமாகி இங்கே வந்தேன் ஓங்காரக்குடிக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீங்கள் வந்து இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ஆனால் அங்கே இல்லாத மாற்றம் இங்கே உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சிங்களா? பொதுவாக வந்து நான் வந்து முதல் பெருசாக வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் ஆரம்பத்தில். அதே வந்து மாற்றினதே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மாறினது. கடவுளுங்கிறது வந்து என்னென்ன இருக்காரு, ஒரு சித்தரோடயத்தில் இருக்காங்க, ஒரு ஜோதியோடத்தில் இருக்காங்க, ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது மூலமாக இருக்காங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். புரியாத விஷயங்கள்லாம் புரிய வச்சு தான் எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வந்ததுக்கு. சரிங்க, இங்கே வந்து நம்ம ஐயா வந்து என்னென்ன முக்கியமாக சொல்லுவாங்கன்னா அசைவம் சாப்பிடுங்க, அது உயிர் பலி வந்து பாவம், அதை நிப்பாட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு இயன்றதை செய்யுங்க இயலாது இருக்குது அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை சொல்லியிருந்தார். நம்மளால் முடிஞ்சது ஏற்றாலும் ஒரு சேவையாவது பண்ணலாம், நம்ம பொருள் ஏறினாலும் ஒரு சேவையாவது பண்ணலாம். அந்த ரீதியில் தான் நாங்கள் வந்து விருதுநகரில் தொடர்ந்து கஞ்சி கொடுக்குறது, இந்த அன்னதானம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த மாதிரி கலந்துருக்காம. சரிங்க ஐயா, இப்போ வந்து விருதுநகர் இல்லாமல் நிறைய ஊர்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய லண்டனில் மலேசியாலலாம் கூட இந்த அன்னதானமும் அருட்கஞ்சி தானமும் பண்ணிகிட்ருக்காங்க. அது டச்சில் தான் இருக்கேன் நான், நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை இன்னும் விரிவுபடுத்தி செய்யணும், இதை வந்து தமிழ்நாடு போகிற எல்லாத்துக்கும் பரவ செய்யணுங்கிறது தான் என்னோடய நோக்கமாகவும் இருக்குது. முடிஞ்சளவுக்கு என்னோடய இதில் வந்து எல்லாத்தையும் என்னோட சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் இன்வால்வ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஐயா வந்து அருள் ஆசி பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்வீங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? உங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் வந்து அந்தளவுக்கு அசைவம் சாப்பிட்டு மாமிச பிரியராக இருந்தேன். அதை டக்குன்னு விட்டு அவங்களுக்கே ஆச்சரியம், எப்படி இப்போ மாறணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு சின்ன ஒரு உந்துதான் இல்லாமப்பா, இங்கே வந்து துறையூர் பக்கத்தில் ஓங்காரக்குடின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதான குளம் வந்து சத்தம் இல்லாமல் இயங்கிட்டுருக்கு, எப்போ போனாலும் சாப்பிட வைக்கிற மாதிரி, எந்த கேள்வி கிடையாது, எந்த விளம்பரம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்களும் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. இதை இன்னும் விரிவாக கொண்டு போக இதுக்கு ஆசை ஐயா ஆசை பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் அருட்கஞ்சி வழங்குற போகிற இடத்துக்கு நீங்களும் போய் கலந்துக்குவீங்க அப்படின்னு சொன்னீங்க. அங்கே வர மக்கள் சாப்பிட்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா? அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க எத்தனையோ தானம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் தானத்தில் வந்து போதுங்கிற தானம் வந்து அன்னதானம் மட்டும்தாங்கிறது ஒரு உன்னதான உணர்வு. அதை அதையே நான் இங்கே வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பாடு வச்சால் மட்டும்தான் நம்ம போதும்னு சொல்லுவோம், வயிற்று மேலே சாப்பிட முடியாங்கிறனால உண்மையான உணர்வு வந்து நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு பெரிய படிப்பினை எனக்கு. அதனால் அது அதோடய மகத்துவத்தை வந்து எல்லாத்துலேயும் பரப்பிகிட்டு இருக்கேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. அது மாதிரி ரொம்ப முடியாதவங்க தான் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அவங்க அந்நேரம் தான் அப்போ வந்து திருப்தியாக வந்து ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்க, இங்கே இருந்த அன்பர்கள் எல்லாமே வந்து நம்ம ஓங்காரக்குடியில் அசனா ஒரு கடவுளாக ஒரு முருகனாக தான் நம்ம எல்லாருமே பார்த்துக்கோம். ஆமாம், அவர் அவதாரம் மட்டும் பார்க்கணும் நம்ம. அந்த விதத்தில் நீங்கள் எப்படி முதல் முதலே ஐயா முருகனாக எப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்க ஐயா நீங்கள்? அதாவது ஐயா வந்து நம்ம வந்து அதாவது பிரசங்கம் பண்ணுறப்பையும் பார்த்துருக்கேன். ஐயா வந்து விருந்தினருக்கும் வந்திருக்காரு, அப்பையும் பார்த்துருக்கோம் நம்ம. ஐயா வந்து இப்போ அடுத்தடுத்து தவறில் போயிட்டுருக்கனால அவரோட ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாகவும் பார்த்துட்ருக்கோம். அதனால் அவர் வந்து சித்தராக மாறுற அந்த சூழ்நிலைக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவர் வந்து அவதாரங்கிறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்து சித்தர்களை பார்த்ததில்லை, நம்மளுக்கு வந்து வாழும் காலத்தில் வாங்க பார்க்குறோங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். சரி, இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக வந்து இது ஒரு உன்னதமான இயக்கம், உங்களை எல்லோரும் நீங்கள் ஈடுபடுத்திக்கலாம், உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். செஞ்சால் உங்களுக்கு மன திருப்தியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்குங்கிறது உறுதி. இது வந்து நான் விருதுநிலந்து சொல்ல தான் நினைக்க வேணாம், அனுபவித்து சொல்கிறேன் நான். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர் மேடம்? தர்ஷினி பிரியா. ஆ, நீங்கள் இன்னும் மேலே உங்கள் விடுவோம் இதில் வந்து துறையில் வந்து மீன் மீன் வளர்க்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ மேம்.